வணக்கம். தலைவர் ரஜினி அவர்களுக்கு பத்திரிகையாளர் மாலன் நாராயணன் அவர்கள் ஒரு உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் ஒவ்வொரு ரசிகனின் மனநிலையையும் பிரதிபலித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். அன்புள்ள ரஜினிகாந்த் அவர்களுக்கு வணக்கம். முன்போல் துடிப்பாக செயல்படும் வண்ணம் விரைவில் முழுமையாக நலம் பெற நானும் நீங்களும் நண்பும் இறையருள் துணை நிற்கட்டும். இவ்வளவு சீக்கிரமே இன்னொரு கடிதம் எழுத நேரும் என நான் கனவிலும் கருதியிருக்கவில்லை. எதிர்பாராத நேரங்களில் நடந்த எதிர்பாராத சம்பவங்களின் தொகுப்பு தான் வரலாறு என்று ஒரு வாக்கியம் உண்டு. வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான் போலும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது நம்பிக்கைக்கும் ஏமாற்றத்திற்குமாக ஆடும் ஊசல் என்பது. உங்களது டிசம்பர் 3 தேதி அறிவிப்பும் டிசம்பர் 29 தேதி அறிக்கையும் உணர்த்தின. உருக்கமான உங்கள் அறிக்கைக்கு நடுவே ஒரு வரி என்னை நிறுத்தியது, இழுத்து சிந்தனைக்குள் தள்ளியது. என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் கொடுத்த வாக்கை தவறமாட்டேன், நான் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி இப்பொழுது அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் 4 பேர் 4 விதமாக என்னை பற்றி பேசுவார்கள் என்பதற்காக என்னை நம்பி என் கூட வருபவர்களை நான் பலிகடா ஆக்க விரும்பவில்லை என்று எழுதியிருந்தீர்களே, அந்த பொறுப்புணர்ச்சி என்னை நெகிழ வைத்தது. தனக்கு அவப்பெயர் வரக்கூடும் என்ற நேரத்திலும் அடுத்தவர்களை பற்றி நினைத்து பார்த்த தலைவரை இதுவரை கண்டதில்லை. தமிழ்நாட்டில் வீராவேசமாக பேசி தனிக்கட்சி தொடங்கி தோல்வி கண்டு பின் தொண்டர்களை அம்போ என்று விட்டுவிட்ட தலைவர்கள் உண்டு. தனக்காக தீக்குளித்தவர்களை பற்றி நிமிட நேரம் கூட நினைத்து பார்க்காமல் எவரை எதிர்த்து கட்சி தொடங்கினார்களோ அவர்களிடமே 2 இடங்களுக்காக கட்சியை அடகு வைத்த தலைவர்களும் உண்டு. அந்த 2 இடங்களிலும் ஒன்றை தான் எடுத்துக்கொண்ட தலைவர்களும் உண்டு. தேர்தல் வெற்றிக்காக தன் கட்சியின் சுய அடையாளத்தை விட்டுவிட்டு இரவல் சின்னங்களில் நின்றவர்கள் உண்டு. 25 கோடி ரூபாய் பணத்திற்கு கொள்கைகளை விற்றவர்களும் உண்டு. நீங்கள் வெளிப்படையானவர், வித்தியாசமானவர் என்பதை உங்கள் சொல்லும் செயலும் உணர்த்தி கொண்டிருக்கும் உங்களிடம் எனக்கு ஒரு கோரிக்கை உண்டு. அது, நீங்கள் கள அரசியலுக்கு வர வேண்டாம், ஆனால் கருத்து அரசியலை தொடர வேண்டும். ஊர் ஊராக போய் பரப்புரை செய்ய வேண்டாம், ஆனால் அரசியலில் அறம் தலைக்க வேண்டியவற்றை செய்ய வேண்டும். இந்த நாட்டிற்கு எது நல்லது என்பதை அவ்வப்போது எளிய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். சிந்தனை ரீதியாக இந்தியாவோடு இணைந்து கொள்ளாமல் தமிழ்நாடு தனித்து நிற்பது அதன் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதையும், எந்த திட்டம் வந்தாலும் அதில் என்ன உள்ளது என்று பாராமல் யார் கொண்டு வந்தார்கள் என்பதை மட்டும் பார்த்து எதிர்ப்பது ஆரோக்கியமானது அல்ல என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். நமது பேர குழந்தைகளாவது ஊழலில்லாத ஒரு சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இவற்றை நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே செய்யலாம். இன்றைய தொழில்நுட்பம் அதற்கு கை கொடுக்கும். எழுச்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்பினீர்கள், அது இன்றைக்கு சாத்தியமில்லாது போயிற்று. மக்கள் மனதில் மலர்ச்சியாவது ஏற்படட்டும். அவநம்பிக்கை என்பது இன்று விழட்டும். மலர்ச்சி ஏற்படுத்துவதை உங்கள் புத்தாண்டு தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நலம் பெருகும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய ஆண்டவன் அருளட்டும். அன்புடன், மாலன் நாராயணன். இவ்வாறு பத்திரிகையாளர் மாலன் நாராயணன் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதம் துக்ளக் வார இதழில் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.